ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்னேகானன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ரூல்ஸ் ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஸோ இது வந்து மெயினாக நம்ம கிட்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் ஸோ இது வந்து நம்ம பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு என்ன மாதிரி ரூல்ஸுன்னு நம்ம பிசன்டிங்கோடலாம் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் டுவெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராயல் ஃபேமிலி ஸோ தே டோன்ட் ஹாவ் எனி ஐடியல் ஐடியல் லைஃப் ஸ்டைல் ஸோ நோ ரீசன் டு ஹேவ் அண்ட் ஐடியல் லைஃப் ஸ்டைல் தி ஆர் லீடிங் அண்ட் நார்மல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஆல் தி ஃபேமிலி ஸோ யூஸ்வரில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பேபி சுட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் கிட்ஸ் என்டர்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு நாப்பி சேஞ்ச் பண்ணுறது ஃபீட் பண்ணுறது பார்த் பண்ணி விடுறது வாக்கிங் கூட்டு போகிறது எல்லாமே அவங்க அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ ஈவன் பிரின்ஸ் வில்லியம் வந்து ஹெலிகாப்டரில் வந்து லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவாராம் ஸோ அப்படி போகும்போது வந்து ஸோ கிட்ஸுக்கும் தெரியும் ஸோ எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதா அவர் வந்து டக்குன்னு அவரோட ஹெலிகாப்டரில் பறந்துடுவார்ன்றது ஸோ அந்த டைத்தில் வந்து கிட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க தவிர பேபி சீட் கிட்டே இருக்க மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்பர் லெவன் நம்பர் லெவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் ஒர்க் ஸோ கிட்ஸ் ஜார்ஜ் அண்ட் சார்லட் பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் ஃபீடிங் டைமாக இருக்கட்டும் ஸோ லன்ச் டைம் டின்னர் டைம் இந்த டைமாக இருந்தாலும் ஸோ அவங்க வந்து ஃபுட்டை வந்து ஸ்பெல் பண்ணாமல் சாப்பிட்ணுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்படியே ஸ்பெல் பண்ணாலும் ஏதாவது அவங்க அம்மாவுக்கு கிச்சனில் ஃபுட் பண்ணிட்டு பண்ணுறந்தாலும் சரி மெய்டு வந்து ஹவுஸை க்ளீன் பண்ணிட்டு சரி அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ மெய்ட் தான் க்ளீன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு சிந்தலாம் கூடாது ஸோ அவங்களும் பாவம்னு சொல்லிட்டு அதை டீச் பண்ணி சொல்லி தருவாங்க அண்ட் அவங்க வந்து சிந்துனாங்கன்னா ஸோ மெய்ட் கூட சேர்ந்து இவங்களையும் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் ஸோ வேவன் ஜூஸ் குடிக்கும் போது பால் அந்த மாதிரி எது குடிக்கும்போது போது சிந்தினாலும் ஸோ மெயிட் க்ளீன் பண்ணும்போது இவங்களுக்கும் வந்து அந்த க்ளீனிங் இதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க ஸோ அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மெயிட் தான் போய் பிளேட் எடுத்து போனோம்னா இல்லை அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பால் குடிச்சதுக்கப்புறமா இருக்கட்டும் ஸோ அவங்க குடித்த டம்ளராக இருக்கட்டும் பிளேட் அதற்கும் அதை வந்து அவங்க தான் வந்து எடுத்து போய் சிங்க்கில் போடுறோம் ஸோ நம்ம ஃபேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரியார்ட் ஸோ ஈவன் ப்ரிசஸ் ஜார்ஜ் பார்த்திங்கனா அவங்களோட சிஸ்டர் சார்லெட் வந்து பார்த்துக்கணும் வெளியே போகும்போது அவங்க வந்து கைப்பிடிச்சு நடக்க வைக்கணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லித்தருவாங்களேன் அண்ட் ஈவன் அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்க பேலஸ் ஹிஸ்ட்ரி அவங்களோட ராயல் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இப்போக்கே இப்போதுலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க கேண்ட் க்ளாண்ட் பர்ஸ்மேமாக இருக்கட்டும் அவங்க இங்கே வந்தது ஸோ எப்படி வந்தது ஸோ எல்லாமே ஹிஸ்ட்ரிஸ் வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க ஸோ ரெண்டு கிட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஜார்ஜ் வந்து அவங்க அப்பா வில்லியம் கூட தான் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சார்லட் படிக்கலாம் ஈவன் அவங்க அம்மா குக் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது குக்கிங்லேயே அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஸோ எப்படி அவங்களோட ஃபேமிலியில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஸோ அடல்ட்ஸ் சாப்பிடும்போதாக இருக்கட்டும் விளாடும் போதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அரசு கூட சேர்ந்து உட்காந்து வந்து ஸோ லஞ்ச் சாப்பிடும்போது ஸோ எல்லோருமே வந்து டின்னரில் வச்சு சேர்ந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஃபா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ இதை வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க ஸோ நம்பர் நைன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எக்ஸ்ப்ரெஸ் வித் தாட்ஸ் ஃப்ரீலி ஸோ எல்லாேருமே வந்து அவங்க தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஈவன் ஜார்ஜ் அண்ட் ஷார்லட் வந்து ஸோ அவங்க தாட்ஸை வந்து அவங்க வந்து பட் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க தாட்ஸை வந்து ஹர்ட் பண்ணாமல் மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஹர்ட் பண்ணாமல் சொல்லணும் ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஈவன் ஸோ வெளியே எங்கேயாவது போகிறீங்க ஸோ மெயில் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஹர்ட் பண்ணாத விதத்தில் வந்து சொல்லணும் பட்டு கூட ஃபீலிங்ஸை வந்து மனசுக்குள்ளே பிடிச்சிக்கூடாது ஸோ இதில் ஈஸியாக சொல்லிடணும் ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கன்றது மாதிரி தான் சொல்லித்தராங்க ஸோ நம்பர் நைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் இன்டிஸ்பென்சபிள் ஸோ கிட்ஸுக்கு வந்து நிறையா ஸோ பேரண்ட்ஸ் ஸோ விலியமாக இருக்கட்டும் கேட்டாக இருக்கட்டும் சொப்பன் ஸ்பென்சர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்க கிட்ஸ் கூட சார்லட் ஜார்ஜ் கூட வந்து உட்காந்து ஸோ ரீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒரு ரைட் பண்ணுறது இருக்கட்டும் அதெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்களா அண்ட் மியூசியம்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஸோ மியூசியம் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா ஸோ கிட்ஸை வந்து ஜஸ்ட் அவங்கள ஜஸ்ட் மியூசியமில் இருக்கிற ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இதை மட்டும் பார்க்க விடாமல் ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு அதை பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்றது கிட்ஸ்க்கு ரீட் பண்ணி காட்டுவாங்களா அண்ட் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கிட்ஸ் வந்து அவங்க என்ன பார்த்துட்டாங்க அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதையும் சொல்ல சொல்லுவாங்க ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம கிட்ஸும் வந்து இன்டெலிஜென்டாக இருப்பாங்க அண்ட் அவங்க பார்த்ததை உடனே டிசைட் பண்ணாங்களோ அது வந்து அவங்களோட லாங் டேர்ம் பிரெயின் மெமரிலேயும் ஸ்டோராகவும் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம செவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு லவ் தி ஸ்போர்ட்ஸ் ஸோ லவ் எனி ஸ்போர்ட்ஸு ஏன் ஸ்போர்ட்ஸ் லவ் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணுன்றதுக்காண்டி மட்டும் இல்லாமல் ஸோ அடல்ட்ஸோட டாய் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மொபைல் ஐபேட் லேப்டாப் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ கிட்ஸும் வந்து அந்த மாதிரி எதுவும் இதாக இடக்கூடாதுன்றதுனால இப்போதைக்கு ரெண்டு ஸோ இப்போ இல்லை ஸோ அப்பர்லேருந்து ஈவென்ட் ப்ரூத் டய நம்மளோட எலிசபெத் குயின் ஆகட்டும் டயனாக எல்லாருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்பவும் இதாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அண்ட் இப்போவும் வில்லியம் கேட் வந்து ஸோ ஃபுட்பால் வில்லியம் விளாண்டாருன்னா கேட் வந்து இன்னமும் ஹாக்கி அந்த மாதிரி இதெல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க ஸோ மெயினாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வந்து டீம் பில்டப் இருக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்போர்ட்ஸ் லவ் இருந்தாங்கன்னா டீம் பில்டப் இருக்கும் அவங்களோட அகாடமிக்ஸ்லேயும் நல்ல ஒரு இது இருக்கும் ஸோ ஒரு டிசிப்ளின்ட்டாக வளருவாங்க அண்ட் ஈவன் ப்ரின்ஸ் வில்லியம் வந்து ஃபுட்பால் போலோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாடுவார் ஸோ பேஸ்கெட்பாலும் விளாடுவார் ஸோ ஈவன் அவங்க பட் இப்போ கிட்ஸ் ரெண்டு பேரும் குட்டியாக இருந்தாலும் குட்டிஸாக இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டாட்டினாலும் அவங்க வந்து இன்னும் அவங்க கிட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே இன்வால்வ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அடல்ஸ் டாய்ஸ் கொடுக்காமல் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ வீட்டில் இருக்கும்போது சும்மா பால் கொடுத்து விளையாட சொல்கிறது த்ரோ பண்ண சொல்கிறது அந்த மாதிரி டோட்டுலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி ஸ்கூல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஏஜஸ் ஷுட் ஹேவ் குட் மேனஸ் ஸோ ஈவன் குட்டி ஸோ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் பெரிய ப்ரின்சஸ் ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் ஸோ அவங்க வந்து வெளியே வந்து சீன் இருந்தாங்களா நிறைய பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க ஸோ அதே அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கிட்ஸ் வந்து என்ன தான் வெளியே வந்து ஸோ குட்டிஸ் மேக்ஸிமம் தெரியும் வெளியே வந்தால் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க கொஞ்சம் நங்ககிட்ட ஆடுவாங்க ஓடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ஸ் பண்ணாலும் அவங்க வந்து அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ வெளியே போனாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சின்ன ஸ்மெலோட ஓகே தேங்க்யூ அந்த ஒரு இதோட இருப்பாங்க ஸோ வெ வேறு அவங்க ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போனாங்களோ மற்ற அவங்க செல்ஃப்லாம் போய் கூடாது அவங்க டோர்லாம் போய் திறக்கக்கூடாது அவங்க பெட்ரூம்ல போகக்கூடாதுன்றதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க ஸோ அவங்க ஸோ அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதே அவங்க கிட்ஸும் ஃபாலோ பண்ணுங்க இப்போது அம்மா தேவையில்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க பெட்ரூமை திறந்து பார்த்துக்கிட்டு அவங்க செல்ஃப்ஸ் திறந்து பார்த்துட்டு அவங்களோட என்னென்ன ஜாமான் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ அதே தான் அடுத்தவங்க இடும் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணலாம் போலன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஸோ சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேருக்கு வந்து அது காண்டாக இருக்கும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க சில பேர் மூஞ்சடிச்ச மாதிரியே சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க பிள்ளை வந்து திறந்து பார்த்துட்டு இருக்க திறக்காதிங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து மேனர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஸோ இது இதெல்லாம் வந்து ஈவன் இப்போ வந்து ப்ரின்சஸ் சார்லெட் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ வெளியே போனால் நாட்டியாக இருக்கக்கூடாது பிஹேவ் பண்ணணும் அப்படி அழுது அடம்புத்தாலும் வந்து அவளை வந்து தூக்கி வச்சு இது பண்ணுவாங்களாம் ஸோ நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிலாக்ஸ் அட் ஸோ எல்லாருக்குமே வந்து ரிலாக்ஸ் வீக் வீட்டில் தான் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஸோ அவங்களும் அதே தான் அண்ட் அவங்க கிட்ஸுக்கு வந்து கார்ட்டூன் டைம் கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ நேரம் தான் நீங்கள் வந்து கார்ட்டூன் ஸ்பெண்ட் பண்ணணும் மற்ற நேரம் வந்து இதில் விளாட்லாம் இல்லை கூட கம்யூனிகேட் பண்ணணும் அந்த தான் சொல்லுவாங்களாம் ஸோ பிரின்சஸ் ஸோ நம்ம பிரின்ஸ் ஜார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் ஃபேவரட் ஸோ அதே மாதிரி பிடிக்கும் சார்லருக்கு பார்த்திங்கன்னா ரைடிங் டா ட்ரக் வந்து ஃபேவரட் ஸோ இல்லை ரெண்டு பேருக்குமே ஃபேவரட் ஷோ ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் ஷோஸாக பார்க்கலாம் அண்ட் மாதிரி ஸோ பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட ஃபே டிவிஸ் ஸோ எல்லாேருக்குமே வந்து சுற்றி வந்து தனித்தனி டிவிலாம் அவங்க வீட்லேயும் கிடையாது தான் ஸோ எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் டிவி ஒரே டிவியாக வச்சு ஒரே ப்ரோக்ராம்ஸ் எல்லோருமே என்ஜாய் பண்ணி சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் இஸ் அவுட் ஆஃப் த கொஷன் So physical punishment. ஸோ இது டோன்ட் அவங்க வந்து ஃபிசிக்கலாக பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க பட் அவங்க அடம் பிடிச்சா அது பண்ணாங்கன்னா அவங்கள பொறுமையாக வந்து சொல்லி தருவாங்க ஸோ இப்படி பண்ணக்கூடாதுன்றத ஸோ முதையே திட்டுறதோ அடிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு புரிய வைப்பாங்க ஸோ சாஃப்டான மேனரில் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சாஃப்டான மேனரில் சொல்லி புரிய வச்சிட்டோம்னா குழந்தைங்களை கடைசி வரைக்கும் அந்த சாஃப்டான டீலிங்கன்னே நம்ம கொண்டு போயிடலாம் அந்த குழந்தைங்களையும் புரிஞ்சுப்பாங்க ஸோ நம்ம அடிக்கணும் வைக்கணுன்ற அவசியம் எல்லாம் திட்டணும்னு ஹார்ஷ் பிஹேவியரை விட சாஃப்ட்டான பிஹேவியர் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லானது ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டேப்லெட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் டாய்ஸ் ஃபார் அட்ஸ்ஸோ இது நான் டே சொன்னேன் ஸோ டேப்லெட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் கிட்ஸ்க்கு வந்து பழக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களோட ஃபேவரெட் கார்ட்டூன்ஸ் பார்க்குறப்ப கொடுப்பாங்க இதை வரை மற்ற நேரம் அதை கொடுக்காம அவங்க வந்து ஃபிசிக்கலாக தான் என்டர்டெயின் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் பேரண்ட்ஸும் வந்து கூட உட்காந்து பேசுறது விளையாடுறது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறப்போ அவங்க பிளே ஒர்க் இதுக்கும் கூப்பிட்டு ஸோ கிச்சனில் போது ப்ரெண்ட்ஸு இருந்தாங்க ப்ரெஸ் இருந்தாங்கன்னா ஸோ கிச்சனுக்கும் கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லை கார்டனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கார்டன் போய் உட்காரி இது பண்ணுவாங்க ஸோ அந்த நேரம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் கொடுக்காதீங்க அடுத்து என்ன ஸோ ஃபோன் வேணுன்னு பார்த்தீங்கன்னா ரீசபுள் ரீசனபிள் கன்செப்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஸோ லைஃப் ஸ்டைல் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பை பர்துலேருந்து ஸோ ஈவன் ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறத்துலேருந்தே அவங்க வந்து வேல்யூ ஆஃப் மணி வந்து சொல்லி கொடுக்க அனுப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வெளியே வரும்போது ரொம்ப ஒரு ராயலான ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட மாட்டாங்க பட் இட் பி அ குட் ப்ராண்டட் ஒன் பட் ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்காது பட் அந்த கிளாத் மெட்டீரியல் வில் பி நைஸ் ஒன் ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கா ஒரு காஸ்ட்டோட இதை வந்து தருவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ப்ரூவ்டு இதுதான் தான் இருக்குது ஒரு ப்ரூட் சயின்ஸ் வந்து ப்ரூடு சை சைக்காலஜியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீ நம்ம கிட்ட நம்ம வந்து பிஹேவியர் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி இருக்குன்றது அதை பிஹேவ் பண்ணி இது பண்ணிங்கன்னால் நம்ம கிட்ஸும் நம்மளை பார்த்து நம்மளோட ரோல் மாடலாக வச்சு ஒழுங்கான இதாக வருவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு அந்த இனிமேல் இருக்கிற பேரண்ட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரியான ராயல் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கிட்ஸ் ராயல் எல்லாம் வேலை வளருவாங்க ஃபண்ட்லென்ஸ் பயப்பட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்லன்ஸ் பயப்பட்ஸு